வணக்கம் நண்பர்களே, ஒரு எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் ஹார்ட் ஆகிறதுக்கு கண்ட்ரோல் யூனிட், வயரிங் ஷார்ட் சர்க்கியூட், ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்னு பல காரணங்கள் இருக்கும். ஆனால் இங்கே ஹை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, அதாவது ஒரு சர்க்கியூட்டில் மின்தடை அதிகரிக்கிறதுனால கூட ஸ்டேரிங் ஹார்ட் ஆகுது. வாங்க அது என்னன்னு பார்த்துடலாம். இந்த கார் ஸ்டேரிங் ஹார்டு கம்ப்ளைண்ட்டுக்காக வந்திருக்கு. காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம், இபிஎஸ் வார்னிங் லைட்டு எரியுது. ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம், இங்கே ரெண்டு ட்ரபிள் கோடு வருது. ஒன்று C2414 மோட்டார் கரண்ட் எக்ஸசிவ், ரெண்டாவது ECU பிரேக் சிஸ்டம் ஹார்ட்வேர் எரர். ட்ரபிள் கோடு எரேஸ் பண்ணுறோம். ரெண்டாவதாக இருந்த பிரேக் சிஸ்டம் ஹார்ட்வேர் எரர் போயிடுச்சு. இப்போ மோட்டார் கரண்ட் எக்ஸசிவ்ங்கிற ட்ரபிள் கோடு மட்டும் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுவோம். டயக்னோஸ் பண்ணும்போது டிடிசி பார்த்துட்ட பின்னாடி டேட்டா அனலைசிஸ் பார்க்குறோம். இங்கே ஸ்டேரிங்கை திருப்பும்போது டார்க் சென்சார் வேலை செய்யுது. என்ஜின் ஸ்பீடு 1200 ஆர்பிஎம்க்கு மேலே இருக்குது. சப்ளை வோல்டேஜ் 0.2 வோல்ட்டாக இருக்குது, இது அப்நார்மல். மோட்டார் கரண்ட் 0.22 ஆம்பியருக்கு இருக்குது, அதுவும் அப்நார்மலாக தான் இருக்குது. இது மூலமாக MDPS கண்ட்ரோல் யூனிட் மோட்டாருக்கு பவர் சப்ளை அனுப்பலன்னு எடுத்துக்கலாம். கிராஃபில் போட்டு பார்த்தா சிஸ்டம் தார்மாராக ஒர்க் ஆகுது, இது அப்நார்மல் தான். பவர் ஸ்டேரிங் மோட்டாரை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் யூனிட்டில் பவர் சப்ளை வருதான்னு பார்க்குறோம். வருது, அதனால் கண்ட்ரோல் யூனிட்டு ஓகேன்னு ஊர்ஜிதமாகுது. இப்போ மோட்டார் மேலே சந்தேகம் வருது. காரில் இருக்கிற மோட்டாரோட ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். மோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ் 4.5 ஓம்ஸ் இருக்குது, இது அப்நார்மல். நம்மக்கிட்ட புதுசாக ஒரு மோட்டார் இருக்குது, அதோட ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணும்போது 1.2 ஓம்ஸ் இருக்குது. இந்த டெஸ்ட் மூலமாக 90% ஸ்டேரிங் ஹார்டுக்கு மோட்டார் காரணமாக இருக்கலாம்னு தோணுது. அடுத்ததாக மோட்டாரை கண்ட்ரோல் யூனிட்டில் கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஒர்க் ஆகுது, இப்போ 100% மோட்டார் தான்னு தெரியுது. வாங்க மோட்டாரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். மோட்டாரை ரீஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். ஸ்டோர் ஆன ட்ரபிள் கோடு திரும்பவும் இருக்குது, அதை எரேஸ் பண்ணிடலாம். இப்போ திரும்பவும் டேட்டா வேல்யூ நார்மலாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ டார்க் சென்சார் வேலை செய்யுது, ஓகே. என்ஜின் ஸ்பீடு அதே 1200 ஆர்பிஎம்க்கு மேலே இருக்குது, ஓகே. சப்ளை வோல்டேஜ் 14.3 வோல்டேஜாக இருக்குது, ஓகே. மோட்டார் கரண்ட் 13லேருந்து 30 ஆம்பியர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்குறோம், எல்லாமே நார்மலாக இருக்குது. இப்போது ஸ்டேரிங் ஃப்ரீயாக இருக்குது. கிராஃபில் பார்க்கும்போது எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகிறது தெரியுது. இபிஎஸ் லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு, ஓகே. நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, மோட்டாரோட ஹை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான்
ஸ்டேரிங் ஹார்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அதை மாற்றினதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ்டு. பாய். ஆ இருங்க இருங்க, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் தட்டி விட்டு போங்க.